அவுட்டோரில் வேணும் அப்படின்னு சொன்னால் இதை நீங்கள் க்ளோஸ் பண்ணதுக்கு அப்படி நினைங்களா? இல்லை, அப்படியே மேலே பார். இது வந்து கிராமம் வில்லாவில் இருக்கிற போட் ரைட் தான். இதை வந்து நீங்கள் கேட்டிங்கன்னு சொன்னால் அவங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி தருவாங்க. இந்த இடத்துல வந்து மாலை நேரத்தில் சூரியன் மறைகின்ற நேரத்தில் இந்த ஒரு போட் ரைடு வந்து செம்மையாக அற்புதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவருக்கு உங்களுக்கு இந்த ரைடு தருவாங்க. ஒரு ஆக கூடினது வந்து ஒரு 8 பேருக்கு ஃபெமிலியாக நீங்கள் எந்த இடத்துல வந்து சில் பண்ணிட்டு போகலும். இது வந்து மரவள்ளி கிழங்கு அவியல் ப்ளஸ் கடையல். ஸோ நீங்கள் என்ன ஃபுட் கேட்குறீங்களா தருவாங்க. இவங்களோட ஃபுட்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு கிராமத்தில் எப்படி சாப்பாடு இருக்குமோ அதை மாதிரி மண் சட்டிலேயே போட்டு எல்லா சாப்பாடையும் அவங்களுக்கு தந்துடுவாங்க. உங்களுக்கு போட்டில் வச்சு நீங்கள் சாப்பிட போகிறீங்க அப்படின்னு சொன்னாலும் சாப்பிடலும், அப்படி இல்லாட்டி அவங்களோட கிராமம் வில்லாவில் வச்சு நீங்கள் சாப்பிட போகிறீங்க அப்படின்னு சொன்னாலும் சாப்பிடலும். அதை நீங்கள் உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்கள்ட்ட கேட்டிங்கன்னு சொன்னால் அதை கஸ்டமைஸ் பண்ணி தருவாங்க. இந்த லொக்கேஷனை பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியான கூலாக இருக்குது, வளர்ச்சி மரம் பச்சை பசையலன் இருக்குது. அதே மாதிரி இந்த இடத்துல உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு வந்து இயற்கையாக கிராமத்து முறையில் சமைச்சு தராங்க. சாப்பிட்டு முடிஞ்சது அப்புறம் எல்லாருக்குமே குட்டி தூக்கம் ஒன்று போடன்னு சொல்லி தோணும். அப்படி தோணினா வந்து நீங்கள் இந்த இடத்துல ஏலேலே கிராமத்து அந்த பாட்டு போட்டால் காப்பிரைட் வந்துடும். ஸோ அதை மாதிரி நீங்கள் வைப் பண்ணிவிட்டு தூங்கலாம். செம பிளேஸ். புளிப்போட சேர்த்து நல்ல உறப்பாகவும் இருக்குது. அதுக்கு வந்து பிளேன் டியூன் அடிச்சிங்கன்னு சொன்னால் செம்மையாக இருக்கும். அடுத்தது கிளைமேட்டும் வந்து சட்டப்படி இருக்குது. ஈவினிங் டைமுக்கு உங்களோட ஃபேமிலியோட இந்த ரைடு வர்றதுக்கு பெஸ்ட்டான ஒரு ரைடு அப்படின்னு சொல்லி நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். கட்டாயமாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். முக்கியமாக அவங்களோட கண்டக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கு, நீங்கள் வாரத்துக்கு முதல் கால் பண்ணி புக் பண்ணிட்டு வாங்க. இப்போ நாங்கள் இருக்கிறது எங்கேன்னு சொன்னால் மட்டக்கிளப்பு மாவட்டத்தில் பாசிக்கூடு அப்படின்னு சொல்கிற இடத்துல இருக்கிற இந்த நாசுவந்தீவு அப்படின்னு சொல்கிற ஒரு பிளேஸில் தான் இருக்கிறோம். இது வந்து இந்த ஈஸ்டர்ன் ப்ரொவின்ஸில் இருக்கிறார்களுக்கு மேக்ஸிமம் தெரியும். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு வந்து இந்த பிளேஸுக்கு எப்படி வார அப்படின்னு சொல்லி நான் லொக்கேஷனும் போடுறேன், நீங்கள் அதிலிருந்து அப்படியே பார்த்து வரையலும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கிராமம் வில்லா அப்படின்னு சொல்கிற ஒரு இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இந்த இடத்துல மேக்ஸிமம் வந்து எல்லாமே கிராமமான ஒரு ஃபீலிங்கோட நீங்கள் எந்த இடத்துல வந்து உங்களோட ஃபேமிலியோட சில் பண்ணிட்டு வைப் பண்ணிட்டு போகக்கூடிய மாதிரி ஒரு பிளேஸ் தானே இது. ஸோ வாங்க உள்ளுக்கு போய் பார்த்துடலாம். நான் இங்கே வந்து ஒரு கிராமத்தில் நீங்கள் எப்படி சாப்பிடுங்களோ அதுக்கேற்ற மாதிரியான ஒரு செட்டப்பில் வெளி இடத்துல வந்து இதை செட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த லொக்கேஷனை வந்து செம்மையாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு கிராமத்தில் நீங்கள் என்ன எதிர்பார்ப்பீங்க, மண் சட்டியில் சாப்பாடாகி சாப்பிடணும் அப்படின்னு. அதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிராமத்தில் எப்படி சமைப்பாங்களோ அதை மாதிரியே இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வல்லார சம்பல் இந்த இடத்துல இருக்குது. கோழி பிரட்டல் நிசலலாம், அடுத்தது ரோஸ் நிசலலாம் நல்லா இருக்கும் நினைக்கிறேன் பார்க்கும்போதே. அதே மாதிரி வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு பருப்பு சொதி என்று சொல்லலாம், குழம்பு என்று சொல்லலாம், அடுத்தது வந்து கிரேவி என்று சொல்லலாம். நீங்கள் எப்படி சொல்லணுமோ அதுக்கேற்ற மாதிரி சொல்லலாம். பார்க்கும்போதே சாப்பாடு செம்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தோணுது. அடுத்தது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் அழகான முறையில் ஒரு வாழை இலையொண்டு அப்படியே வச்சு ஏற்கனவே மண் சட்டியை வந்து செம்மையான ஒரு கான்செப்ட், அதுக்குள்ளே ஒரு வாழை இலையை பாரம்பரிய முறையில் வச்சு பழையாக்கள்கிட்ட கதை கேட்டால் வந்து அவங்க சொல்லுவாங்க எங்களை வளர்த்துட்டதே இந்த மரவள்ளி கிழங்கு தான் தம்பி அப்படின்ட்டு. அது ஸோ நாங்கள் இன்றைக்கி ஒரு 4 பேர் வந்திருக்கோம். ஸோ இதை மாதிரி நீங்கள் ஃபெமிலியாக வந்தீங்க அப்படின்னு சொன்னாலும் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு சாப்பிடலும். கீரி சம்பா இப்போ நம்ம சாப்பிட போகிறோம். சாப்பாடக்கூடிய நேரம் கோழி. ஆஹா, பார்க்கும்போதே இங்கே பாருங்களாங்க கலரு செம்மை அறியும். பருப்பு கறி, அடுத்தது இது கிழங்கு. இந்த கிராமம் வில்லா பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் அவங்களோட வில்லா. உள்ளுக்கு போய் பார்த்துருவோம் எப்படி எப்படி ரூம்ஸ் இருக்குது, என்ன மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி டக்குன்னு வாங்க. உள்ளுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து டிம் லைட், அதாவது அழகான முறையில் லைட் செட்டிங் எல்லாம் வச்சு இந்த இடத்துல வந்து உங்களுக்கு சில் பண்ணக்கூடிய பேசிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு லொக்கேஷன். வந்து மெயினாக வந்து டூரிஸ்ட்டுக்கு மேக் பண்ணியிருந்த ஒரு பிளேஸ் தான், பட் இப்போ வந்து லோக்கல்ஸுக்கும் அவங்க கொடுக்குறாங்க. அதே நேரத்தில் இந்த சைடில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பாத்ரூம் இருக்குது. பாத்ரூம் ஸோ இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் மாதிரியோடு சேர்த்து ஒரு மாடர்னைஸ்டான ஒரு இதாக வந்து இதை மேக் பண்ணியிருக்கிறாங்க. என் இதெல்லாம் வந்து ஒரு இயற்கையான முறையில் டவல் ட்ரெக்கெல்லாம் வந்து இயற்கையில் மேக் பண்ணியிருக்கிறாங்க. ரைட், இந்த ரூமை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டபுள் பெட்டோட சேர்த்து சிங்கிள் பெட்டும் வச்சிருக்கிறாங்க. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் இயற்கையான முறையில் ஏற்ற மாதிரி ஒரு டிம் லைட்டிங்கோட செம்மையாக இருக்குது இந்த பிளேஸ். எங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த டஸ்ட்பின் கூட என்ன செஞ்சுருக்கிறாங்க, ஒரு இயற்கையாக ஓலையால் பின்னப்பட்டது உண்டு. அடுத்தது இந்த பண ஓலை பாய் இருக்குது. அதே நேரத்தில் இது வந்து உங்களுக்கு ஹேங்கர் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கும், அதுவும் வந்து இயற்கையால் செய்யப்பட்டது உண்டு. லைட்டிங் எல்லாம் செம்மையாக இருக்குது. அண்டு இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிராமத்தை கொஞ்சம் மாடர்னைஸ் பண்ணி விட்டுருக்காங்க. செம்மையாக இருக்குது இந்த ரூம். இந்த ரூமில் வந்து நீங்களும் வந்து ஃபேமிலியாக வந்தீங்கன்னா தங்கலாம்.
உங்களுக்கு வந்து ஏசி வேணுமெண்டா ஏசி ரூம்ஸ், நான் ஏசி வேணுமெண்டா நான் ஏசி ரூம்ஸ், அடுத்தது வந்து சிங்கிள் வேணுமெண்டா சிங்கிள், டபுள் வேணுமெண்டா டபுள், அந்த மாதிரி தான் செட்டப் இருக்குது. ஸோ இந்த பெட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து நீங்கள் டபுள், நான் நினைக்கிறேன் ட்ரிபிள் கூட யூஸ் பண்ணலாம், பட் டபுளுக்கு வந்து நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கும். ப்ளஸ் ஏசியும் வந்து இந்த ரூமில் இருக்குது, இந்த வைபே வந்து நல்லா இருக்குது. மேலேயுமே உங்களுக்கு ஓலையால் பின்னப்பட்ட பாய் தான் என்ன செஞ்சுருக்காங்க, ரூஃப் டப்புக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் ஒரு செம்ம பிளேஸ் இருக்குது உங்களுக்கு வந்து வாஷ்ரூம் வந்து அவுட்டோரில் வேணும் அப்படின்னு சொன்னால், இது நீங்கள் க்ளோஸ் பண்ணியிருக்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அப்படியே மேலே பார். இது வந்து ஒரு ஓப்பனான ஒரு வாஷ்ரூம், இது வந்து மெயினாக டார்கெட் பண்ணது டூரிஸ்ட் அப்படின்றதுனால இந்த பிளேஸ் வந்து இப்படி செஞ்சிருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். என்ன சொன்னால் ஒரு அவுட்டோரில் ஐயோ என்ன பார்த்துட்டான் என்ன பார்த்துட்டான் அந்த மாதிரி தான் இது வந்து அவுட்டோரில் வந்து இயற்கையான முறையில் வந்து செஞ்சுருக்காங்க. வாங்க இப்போ உங்களுக்கு உள்ளுக்கு வந்து இந்த லொக்கேஷனை காட்டுறேன். ஸோ இது வந்து ஃபுல்லாகவே வந்து டூரிஸ்ட்டை வந்து மெயின் பண்ணி செஞ்ச ஒரு பிளேஸ், பட் இப்போ வந்து நம்மளோட மக்களும் வந்து இது அனுபவிக்கூடிய மாதிரி இதை வந்து ஃபுல்லாக திறந்துட்டுருக்காங்க. இது எல்லாமே வந்து நிறைய இயற்கையான ஒரு விஷயத்தில் உங்களுக்கு வந்து இதமாக குளிக்கணுமா அப்படின்னு சொன்னால் பாருங்கள், வாழை மரம் இருக்குது, அதே மாதிரி வந்து நிறைய என்ன தாவர பூஞ்செடிகள் இருக்குது சரியா, அதோட சேர்த்து இந்த ஷவரை பார்த்தீங்கன்னா ஒரு வாளியில் செட் பண்ணியிருக்கிறாங்க. உங்களுக்கு வந்து ராகத்தாக குளிக்கலாம். இங்கே வந்து இந்த செம பிளேஸ் தான் இந்த கிராமம் வில்லா பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு வந்து நீங்கள் ஃபெமிலியாக வாரீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாகவே வந்து புக் பண்ணி நீங்கள் எத்தனை பேர் வந்தாலும் தங்கிலும், அப்படி இல்லை நீங்கள் செப்பரேட் செப்பரேட்டாக ரூம் வைஸாக புக் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் அப்படியும் வந்து நீங்கள் தங்குறதுக்கு ஏற்ற மாதிரி புக் பண்ணலாம். அவங்களோட கண்டக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன், என் லொக்கேஷன் டீட்டெயில்ஸ் கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன், என் அவங்களோட சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன், அதையும் வந்து நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த கருங்கோழி அப்படின்னு சொல்கிற அந்த கருங்கோழியில முட்டை வேணும் அப்படின்னு சொன்னால் கண்டக்ட் நம்பர் போட்டிருக்கேன், அதுக்கு கண்டக்ட் பண்ணுங்கள். என் கிராமம் விழாவில் இருக்கிற கெஸ்ட் ஹவுஸ் அதாவது வில்லா, அதை நீங்கள் புக் பண்ணணும்னு சொன்னாலும், நேரத்தோடு எத்தனை பேர் வாரிங்க என்ன மாதிரி சொல்லி ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் அவங்களோட கண்டக்ட் நம்பருக்கு கண்டக்ட் பண்ணியிலும், அதே நேரத்தில் இந்த போட் ரைட் வேணும் அப்படின்னு சொன்னால் அதை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி எடுக்கலும், இப்போ நீங்கள் வில்லாவுக்கு வராமல் இந்த போட் ரைட் மட்டும் வேணும் அப்படின்னு சொன்னாலும் அவங்கள நீங்கள் கண்டக்ட் பண்ணி இந்த போட் ரைட் இத்தனை தேதி இத்தனை மணிக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அவங்கள புக் பண்ணிங்கன்னு சொன்னால் அவங்க வந்து அதை உங்களுக்கு செஞ்சு தருவாங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். இந்த இதில் வந்து உங்களுக்கு ஃபுட் அவங்களே தந்துருவாங்க. ஸோ நல்ல ஒரு என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு போட் ரைடாக இது இருக்கும். ஃபேமிலியோட அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட நீங்கள் சில் பண்ணுறதுக்கு ஓகேயா இருக்கும். ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். வாரத்துக்கு முதல் அவங்கள கண்டக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வாங்க. இந்த வீடியோ ஏதாவது ஒரு காரணத்துக்காக பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் லொக்கேஷன் லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். இன்னும் நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் அலாம்.